அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆலய வழிபாட்டின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திருமானிக்குழி என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் வாமனபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் அம்மன் அம்புஜாட்சி என்ற பெயரிலும் அருள்பளிக்கிறார்கள். ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்களம் பார்வதீசார மாணிக்குழி க்ஷேத்திரவாசினே, அம்புஜாட்டி சமேதார வாமனபுரீசார மங்களம். இத்தலம் கடலூர் மாவட்டம், கடலூர் வட்டம், திருமானிக்குழி திருத்தலம். இத்தலத்து இறைவன் அருள் வாமனபுரீஸ்வரர், அம்மை அருள்மிகு அம்புஜாட்சி. இத்தலம் உலகத்திலேயே மிக விசேஷமான திருத்தலம். மற்ற சிவாலயம் மாதிரி இந்த ஊரில் எப்போதும் சிவபெருமானை பார்க்க முடியாது. சிவபெருமான் தரைக்கு நண்ட தேவரகசியமாக இருக்கிறதாக புராணம், அதாவது மூலக்கடுவர் நித்திய பள்ளியறை சன்னதியாக இருக்குது. சுவாமியம்பாள் எப்போதும் பள்ளியறையில் நித்தமும் ஏகாந்தமாக இருந்து அந்த சன்னதியில் திருமால் ஆத்மார்த்தமாக சிவ பூஜை பண்ணுறார். வாமன ரூபத்தில் ராமாவதாரத்தில் வழிபட்டது ராமேஸ்வரம். அதற்கு முன்னாடி ஏற்பட்ட வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடிமன் ஞாடகம் கேட்டு விண்ணை மண்ணை அளந்து ஈரடியால் உலகத்தை அளந்து மூணாவது அடி மகாபலியை பாதாளத்துக்கு தள்ளினதுனால அந்த தோஷ நிவர்த்திக்காக திருமால் குழந்தை வடிவா இங்கே சிவபெருமான பூஜை பண்ணுறதாக புராணம். வாமன ரூபத்தில் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணுறதுனால சிவபெருமானுக்கு வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். மகாவிஷ்ணு குழந்தை ரூபமாக வரும் பொழுது சிவபெருமான் விஷ்ணுவனுடைய பக்தியை சோதிக்க எண்ணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதி பிழம்பாக நிற்கிறார். இந்த புஷ்பகிரி மலையில் அடிமுடி காட்டாமல் நிற்கும் பொழுது திருமால் கேட்டாராம், நானும் குள்ள வடிவம் இந்த அவதார நோக்கம் வாமன அவதார நோக்கம், நீயோ ஆகாய மார்க்கமாக நின்னா என்னால் சிவ பூஜை பண்ண முடியாது, எனக்கு ஆத்மார்த்த மூர்த்தியாக மாறணும்னு விஷ்ணு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். மகாவிஷ்ணுவனுடைய பிரார்த்தனைக்காக சிவபெருமானே இங்கே குழிக்குள் அமர்ந்ததாக புராணம். சிவனே குழியில் அமர்ந்ததுனால தான் இந்த ஊருக்கு உதவி மாணிக்குழி, பிற்காலத்தில் திருமாணிக்குழி அப்படின்னு பேர் அறிவித்து, பாடல் பெற்ற 267 க்ஷேத்திரத்தில் இது 133வது சிவாலயம். நடுநாட்டு தலம் 22 தலம், அதில் இது 17வது தலம். சுவாமி அம்பாள் விஷ்ணு மூணு பேரும் உள்ள ஒன்றா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவனுடைய பூஜைக்கும் அம்பாளுடைய ஒத்துமைக்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இத்தலத்தில் அர்த்த மண்டபத்தில் சுவாமிக்கும் விஷ்ணுவுக்கும் அம்பிகைக்கும் காவலாக ருத்ரமூர்த்தி திரைச்சீலையில் காவலாக இருக்கார். எந்த பூஜையும் இந்த திரைக்கு தான் இங்கே முன்னாடி. திரைக்கு வழிபாடு செய்து 2 வினாடிகளுக்கு மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம். இந்த 2 வினாடியே தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கல. இந்த 2 வினாடி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு காசியை 16 முறையும் திருவண்ணாமலை 8 முறையும் சிதம்பரத்தை 3 முறையும் பார்த்த பலனை சுவாமி இங்கே கொடுக்குறார். உலகத்தில் இத்தனை சிவாலயம் இருந்து இந்த காசி திருவண்ணாமலை சிதம்பரம் இதுக்கு நிகராக சொல்லியிருக்காங்கன்னா இது தில்லை சிதம்பரத்துக்கு நிகரான இரகசிய தத்துவமான சன்னதி. சிதம்பரம்னாலே ரகசியம்தான். அதே மாதிரி இங்கே வேதாகம புராண சாஸ்திர இதிகாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் சிவபெருமானே இங்கே திரைக்கு நண்டு தேவரகசியமாக இருக்கார். அதனால் இதை சிதம்பரத்துக்கு ஒப்பாகவும் காசிக்கு நிகராகவும் இத்தலத்தை குறிப்பிடுறார். காசி கேத்துற மாதிரி மூர்த்தி இங்கே சிறிய மூர்த்தி. காசி மாநகரத்தில் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்திண்டு இறைவன் காசி மாநகரமே அலைஞ்சி திரிஞ்சி அன்னபூரணி அன்னமிட்டதுனால இங்கே காசிய ருத்ரபூமின்னு சொல்கிறோம். உலகத்தவருக்கு உதவி புரியணும்னு கோவில் கொண்ட பெருமான். அதனால் இந்த பெருமானுக்கு ஒரு யுகத்தில் அருள் உதவி நாயகர்னு சிறப்பு பேருண்டு. அதனால் சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு மூணு பேரும் மனித ரூபம் கொண்டு 4 வீதியும் இந்த ஊரில் நடந்து வந்து வீட்டுக்கு வீடு என்ன குறைன்னு குறை கேட்டு நிவர்த்தி செய்த தலம். அதனால் இந்த ஊருக்கு முற்பெயர் உதவி மாணிக்குழின்னு தான் பேர். சுவாமிக்கு உதவி நாயகர்னு ஒரு சிறப்பு பேருண்டு. தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு நிகரான தலம். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஆலயத்திற்கு மேற்கு திசையில் மலதீபம் மன்மதனை எரிச்சு பிரளய காலத்து உலகத்தையே தன்னுள் வயப்படுத்துகிறார். அதனால தான் நினைக்க முக்தி அண்ணாமலைன்னு சொன்னாங்க. மறுபடியும் இந்த பூ உலக படைக்க வேண்டி பூமி பிராட்டியாரும் 33 கோடி தேவர்களும் இந்த பெருமான பிரார்த்திக்க மறுநாள் மேல்நோக்கு நட்சத்திரம் ரோகிணி அன்னைக்கு இங்கே மலைஜோதியாக காட்சி கொடுத்து உலகத்தை படைக்கிறார். காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டு ராமேஸ்வரர் ராமநாதரை பார்த்தா தான் காசி விஸ்வநாதரை பார்த்த பூர்ண பலன் கிடைக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தை தரிசனம் பண்ணி திருமானிக்குழி ரோகிணி தீபம் பார்த்தா தான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த பூர்ண பலனை சுவாமிங்க தான் கொடுக்குறார். மலையில் ரோகிணி தீபம் ஏற்றுறதுனால பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம்
இந்த நாலு நட்சத்திரக்காரங்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக இருக்குது. 12 ராசிக்காரங்களுமே நேத்திர தீபத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது விசேஷம். விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது மிக உயர்வான ஒன்று. ஏன்னா ஒரு எலி விளக்கை தூண்டி விட்டதுனால அந்த எலிக்கு மன்னர் பதவி கொடுத்த பெருமான் உலகத்துக்கு தன்னாலான உதவி புரியணும்னு கோவில் கொண்ட சன்னதி. இந்த திருச்சிலையில் இருக்கிற ருத்ரமூர்த்தி யமபயத்தை நீக்கக்கூடிய மூர்த்தி தேவனாக இருக்கிறதுனால மார்க்கண்டேயர் இந்த திரையை வழிபட்டு பூஜையினுடைய பலனை திருக்கடையூர் மயானத்தில் அடைகிறார். திருக்கடையூருக்கு நிகரான தலம், வேதத்தில் உயிர்வாக சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரம்ங்கிற மகாமந்திரம் அவதார ஸ்தலம். திருக்கடையூர் மாதிரி இந்தூர்லேயும் பெரியவங்களுக்கு 59-60 கல்யாணம். இந்த ருத்ரசாந்தி ஹோமம் இத்தலத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த ஆலயத்தில் உட்புறத்தில் உள்ள சிலைகளை படம் பிடிக்க அனுமதி கிடைக்காததால் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பதிவு செய்து காண்பித்துள்ளேன். ஆலயத்தின் தரிசன நேரம் காலை 7:30 முதல் 11:30 வரையிலும், பின்பு மாலை 5 முதல் இரவு 8:30 வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி பன்ருட்டியிலிருந்து பாலூர் வழியாக கடலூர் செல்லும் சாலையில் திருமணக்குழி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. பன்ருட்டியிலிருந்து 16 கிலோமீட்டரிலும் கடலூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.